தாடி எடுத்தனால நான் இளைஞர் பேசுறேன். புலிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் எப்போதும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா எக்காலஜியோட டாப்ல அந்த பிரமிடில் இருக்கிறது புலிகள் தான், சூழ்நிலையோட தலைமையில் இருக்கிறது புலி தான். அதனால தான் புலிகள் நாங்கள் சூழலுக்கென்று ஒரு அமைப்பை வச்சு இந்திய துணைக்கண்டத்திலே முதன் முதலாக ஒரு அமைப்பை வைத்தவர் செந்தமல் சீமான் மட்டும்தான், வேற எந்த கட்சியும் இல்லை. கடந்த ஆண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐநாவின் உலக சுகாதார அமைப்பு மாசடைந்த 20 நகரங்களை பட்டியலிடுகிறது. உலகத்தில் அக்ராஸ் த வேர்ல்ட் உலகத்தில் மாசடைந்த 20 நகரங்களை பட்டியலிடுகிறது. அன்புக்குரிய மக்களே, அதில் முதல் 14 இடங்கள் இந்தியாவில் இருக்கிறது. பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு மோசம், எவ்வளவு அயோக்கியத்தனம். இந்த துறைமுகம், இந்த விரிவாக்கம் வந்துச்சுன்னா இயற்கை கழிமுகம், அலையாத்தி காடுகளே, சதுப்பு நில காடுகளே, இது அத்தனையும் போயிடும். நீங்க நினைக்கிறீங்க அவன் ஒரு புள்ளிவாடம் சொல்றான். அதாவது 2006 எர்த் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவன் ஒரு ஆய்வறிக்கையில் சொல்றான், இந்த 800 துறைமுக பகுதி வந்து கிட்டத்தட்ட 5 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் அளவுக்கு அரிப்பு இருக்கு, கடல் அரிப்பு இருக்குங்கிறான், எரிக்சன் இருக்கிறான், சாயில் எரிக்சன் இருக்கிறான். அதுல எந்த திட்டத்தையும் அமல்படுத்த கூடாது, போட கூடாது என்று மத்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டம் அது. அதை இந்த அத்தானிகளும் அம்பானிகளும் உடைத்திருக்கிறார். காரணம் என்ன? இந்திய பாரத பிரதமர் பன்னாட்டு முதலாளிகளோட கைகூலி. அதாவது அண்ணன் சொல்றாரு, இன்டர்நேஷனல் புரோக்கர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வெஜிடேஷன் அதே போல் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன்னைக்கு வெஜிடேஷன் இந்த வேர்ல்ட். அது என்ன வேலை செய்யும்னா, இப்ப சுனாமி அலை அடிக்குது இல்லையா, சுனாமி போன்ற அலைகள் இல்ல பெரு உயர அலைகள் இந்த இதெல்லாம் வரக்குள்ள தடுக்கிற வேலையை செய்யறது அலையாத்தி காடுகள். என்ன பண்ணும்னா, 875 கிலோமீட்டர் வேகம் ஒரு சுனாமியோட வேகம், ஜெட் விமானத்தோட வேகம் அது. அந்த வரக்கூடிய அலைய இந்த அலையாத்தி காடுகளில் உள்ள 18 வகையான தாவர இனங்கள் இருக்கு. அந்த அலையாத்தி காடுகள் வேர் என்ன பண்ணும்னா, வேர் இப்படி போய் கீழே நுழைஞ்சு மேலே யூட்டன் மாதிரி போட்டு நிற்கும். கோடிக்கணக்கான வேறு ஃபைபர் டைப்பில் இருக்கும், ஃபெதர் டச். அப்படி அடித்தா அப்படி சாஞ்சு அப்படி வரும், அப்படி சாஞ்சு வரும் ஸ்பிரிங்கு. அப்போ 875 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய அலைய இந்த அலையாத்தி காடு அப்படியே வாங்கி 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 திருப்பி தள்ளும். அலையை ஆத்துகின்ற காரணத்தினால் அது அலையாத்தி காடு. காரண பெயரோட நாங்கள் வாழ்கிறோம். இந்த அலையாட்டி காடை இயற்கை நீ செயற்கையா ஒருபோதும் உருவாக்க முடியாது. இந்த காடை அழிக்கிறது தான் அந்த திட்டம், நாசகர திட்டம். மக்களை பற்றி இப்ப என் நண்பர் பூவலை நண்பர் கேட்டாரு, மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு இருந்தாதான் உட்கார்ந்து இருப்பாங்களே. இல்ல இல்ல, இப்பத்தான் அந்த 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 விழிப்புணர்வு, அந்த பார்வை, சூழலியல், எக்காலஜி, என்வயர்மெண்ட், இதை பத்தி பேசுறதுக்கு இப்பதான். அதுவும் ஆஃப்டர் சீமான். சீமானுக்கு அப்புறம் அந்த பேச்ச வேற எவனு கிடையாது. தெரியாது, 50 ஆண்டுகளா கட்சி வளர்த்திருக்கான். இப்பதான் அவங்க சுற்றுச்சூழல் பாசுறேன்னு யாரு? அவர் தான் தண்ணி மேல லாரி. அவர் தான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். அதுவும் சுற்றுச்சூழல் பாசுற அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க நடத்தின முதல் நிகழ்ச்சி என்ன தெரியுமில, என்ன நினைக்கிற? விதைகளுக்கு தையல் மிஷின் கொடுத்தது, பள்ளியோட பிள்ளைக்கு பென்சில் நோட்டு புக்கு கொடுத்தது. இது 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 அவன் கொண்டு திட்டம். என்ன பண்றது, வலிமை வருது, வலிமை சேர்ந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த பகுதி மக்கள் எல்லாம் வட சென்னை எப்படி இருக்கு, தென் சென்னை எப்படி இருக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்ப எல்லா நாசகர திட்டம், அப்பா நம்மளோட சொல்லாரு, உலகின் அத்தனை நாசகர திட்டத்தில் நீங்கள் ஆணிவரை தேடினீர்கள் என்றால் அது அமெரிக்க தேசத்தில் முடியும். தமிழகத்தில் போடப்பட்ட அனைத்து நாசகர திட்டத்தை நீங்கள் பார்த்தால்
அது கோபாலபுரம் வீட்லேருந்து தாண்டா தொடங்கியிருக்கு. என்ன வேலை இது? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? நீனே பயோடைவர்சிட்டி அந்த எக்காலஜி சிஸ்டம் ஒண்ணு குழந்தாலும் நாஸ்தி ஆயிரும்டா, வீணா போயிடும், குட்டிச்சோர் ஆயிரும். அது புரிதலே இல்ல. எந்த புரிதல் இல்ல? உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, தமிழ்நாட்டுல உங்களுக்கு வந்து ஐயா தியோடர் பாஸ்கர் பத்தி உங்களுக்கு தெரியும், சாங்சுரி ஏசி அப்படிங்கிற அவார்டு இந்த வருஷம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த ரெண்டு நிமிஷம் இதை ஒன்று சொல்லுங்க ப்ளீஸ். தங்கச்சியை பார்த்தா பயமா இருக்கு. ஆனால் சாதாரண வேலை இல்லை தங்கச்சி, இந்த பார்த்த சுற்றுச்சூழல் பாசுற இவ்வளோ பெரிய ஒருங்கிணைச்சு இந்த வேலையை பார்த்து சாதாரண வேலை இல்லை. பொங்கல் போய் இருந்துட்டு அண்ணா அத்தனையும் புளியாக தான் அழுத்த வச்சிருக்கான். அசிமான அத்தனை புளியாக தான் அழுத்த வச்சிருக்கான். அவர் தியோடர் பாஸ்கர் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும் கையில் இருக்கும் பூமிங்கிற ஒரு புத்தகம் எழுதினவர், கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளாக காற்றுயிர் பள்ளுயிர் பெருக்கம் மன பாதுகாப்பை பற்றி சூழலை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதக்கூடியவர். அவர் சொல்றார், சூழலியல் என்பது வெகுஜன மக்கள் பாதுகாப்பு இயக்கமாக மாற வேண்டும். அவருக்கு சென்சுரி ஏசி அவார்டு கொடுத்ததுலதான் முக்கிய பாயிண்ட். தமிழகத்தில் சூழலை குறித்து தமிழ் எழுத்துக்கள் வர வேண்டும் என்ற பார்வை அகலப்படுத்தின காரணத்தால் அவருக்கு கொடுக்கலாம் சொன்னாங்க. அவர் சொல்லுகிறார், பெரும் மதிப்புக்குரிய சூழலியல் எழுத்தாளர் ஐயா தியோடர் பாஸ்கர் சொல்கிறார், சூழலியல் என்பது வெகுஜன மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். அதைத்தான் சீமான் அவன் தம்பிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சந்ததிகளுக்கு நான் கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்